வணக்கம். இன்னைக்கு வந்து ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ இது எதில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 ஃபுட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ், நம்ம பழனிக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு 1.5 இயர்ஸாக இந்த ஃபுட் டெலிவரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது போக நிறையா சர்வீசஸும் பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தனால வீட்டில் சமைக்க முடியல. அப்புறம் டக்குன்னு ஒய்ஃபை தான் ஆர்டர் பண்ண சொன்னேன். அவங்களுக்கு இந்த ஆப் வந்து, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, ஓப்பன் ஆகலை அப்படின்னாங்க. என்ன பண்ணுறதாங்க? ஸோ இவங்க 49 ஃபுட் டெலிவரியோட நம்பருக்கு கால் பண்ணி அவங்க வாங்கிட்டு வருவாங்கம்மா. டக்குன்னு கால் பண்ணி சொன்னோடனே எங்கள் என்ன ஹோட்டலில் என்ன ஆர்டர்ன்னு கேட்டாங்க. சடசடன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபுல் கிரில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுபோக வீட்டில் இருக்க எல்லாருக்கும் புரோட்டா. ஸோ கிரில்லுக்கான மைனஸ் வந்துருச்சு, குருமா ஐட்டங்கள்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இது எல்லாம் பிரித்து என்னென்ன இருக்குது எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையுமே பார்த்துடலாம். மேலே இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து பேசி என்ன ஆர்டரு, எங்கே அட்ரஸ்ஸு, எந்த லொக்கேஷனில் ஹோட்டல் இருக்குன்னெலாம் கேட்டுட்டு ஹோட்டல் திறந்துருந்ததுன்னா உங்கள் ஆர்டரை வந்து அவங்க டக்குன்னு போயிட்டு அவங்க அங்கே வாங்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொண்டாந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணோம். நீட்டாக கொண்டாந்து சுட சுட கொண்டாந்து அருமையாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாமளும் அதை வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் அன்பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். முதல்ல கிரில் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிரில் பீஸ் வச்சாச்சு, அதுக்கு ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் வச்சுக்கலாம். இந்த 49 ஃபுட் டெலிவரி சர்வீஸ் நம்ம பழனியில் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்னிங் 7:30 நைட்டு 10:30 வரைக்கும் எந்த டைம் நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து இவங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணுவாங்க. ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, ஃபுட்டு கூட சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வேணும், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் கிராசரிஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க. மெயினாக இந்த ஃபுட்டோட டெலிவரிக்கு அவங்க லோக்கலில் சார்ஜ் பண்ணுறது, இந்த டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 49 ரூபா தான் வாங்குகிறாங்க. அதுபோக பழனி சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரேடியஸில் பழனி ஒட்டி இருக்கிற ஊர்களுக்கு, பாப்பம்பட்டி இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் கணக்கம்பட்டி இந்த மாதிரி இந்த சுற்றி இருக்கிற 20 கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு வந்து இவங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன ஊர் என்ன டிஸ்டன்ஸுங்கிறத வந்து கேட்டுட்டு அவங்க சார்ஜஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுட் டெலிவரி மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போக இன்னுமே நிறைய சர்வீசஸ் அவங்க பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த 49 ஃபுட் டெலிவரி சர்வீஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபுட் டெலிவரி இருக்குது, ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோவெல்லாம். ஆனால் அதில் குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு தான் இருக்கும். நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு ஆசைப்படுவோம், சின்ன ஹோட்டலாக இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பில் வராது. ஆனால் நம்ம கடையில் போய் சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கும், இல்லை போக முடியாமல் வயசானவங்க யாராவது இருப்பாங்க, வீட்டில் இருக்கவங்க வெளிநாட்டில் வேலையில் இருப்பாங்க, முடியாதவங்களாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா 49 ஃபுட் டெலிவரி கூப்பிடுங்க. கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற கடை பழனிக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே லொக்கேஷனில் போய் கடை ஓப்பனாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஃபுட் ஐட்டத்தை வீடு தேடி கொண்டாந்து உங்களுக்கு அருமையாக டெலிவரி பண்ணிடுவாங்க. அன்லிஸ்டட் ஹோட்டல் வந்து நிறைய இருக்குங்க. மெயினான ஹோட்டல் மட்டும்தான் ஃபுட் டெலிவரி ஆப்பில் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் இந்த 49 ஃபுட் டெலிவரி. அதே மாதிரி இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லோரும் வீட்லேயுமே இருப்பாங்க, நம்ம வீட்லேயே பையன் இருப்பான், நம்ம திடீர்னு ஏதாவது ஏதோ ஒரு கல்யாணம் காய்ச்சி ஏதோ ஒரு காரியத்து பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா காலையில் சமைக்க முடியாது, மத்தியானம் லஞ்சு காலையில் மட்டும்தான் சாப்பிட முடியும். நமக்கு ஏதோ ஒரு சூட் இருந்ததுன்னா கிளம்பி போயிடும், வீட்டில் அம்மா சமைப்பாங்க, வீட்டிலேருந்து கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்க முடியாது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா 49 ஃபுட் டெலிவரி கூப்பிடுங்க, அவங்க நேராக வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்ச சாப்பாட்டை சூடாக வாங்கிட்டு போய் ஸ்கூலில் உங்கள் குழந்தைகளுக்கு பக்காவாக டெலிவரி பண்ணி கொண்டாந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வந்து நம்ம பழனிக்குள்ளே இருக்குது, இவங்க பண்ணுறாங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரரு, உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் அப்பாவோ ஆஃபீஸ் போயிட்டாங்க, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது இல்லை முடியாது, வீட்டில் சமைச்சிருக்கீங்கன்னா கொண்டு போய் சூப்பராக பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து பழனிக்கு வந்திருக்கிறீங்க, சுற்றி பார்க்கறக்கு லாட்ஜில் தங்கியிருக்கிறீங்க, எல்லா ஹோட்டலும் டெலிவரி உங்களுக்கு ஃபுட்டு ஆப்பில் வந்து இருக்கும். எது நல்ல ஹோட்டல்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 49 ஃபுட் டெலிவரி கூப்பிட்டிங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, எதுப்பா நல்ல ஹோட்டல்னு கேட்டிங்கன்னா இந்தந்த ஹோட்டல்லாம் நல்லா இருக்குங்க அப்படின்னு நான்வெஜ்ஜா வெஜ்ஜா என்னங்கிறதெல்லாம் கேட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத, அன்றைக்கி என்ன ஆஃபர் இருக்குங்கிறத எல்லாமே சொல்லுவாங்க.
ஸோ அதனால் உங்களுக்கு இவங்க ஒரு மனிதர் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் உங்களுக்கு பண்ணிட முடியாது. அவ்வளோ பிரமாதமான சர்வீஸ் வந்து 49 ஃபுட் டெலிவரி கொடுத்துட்ருக்குறாங்க. அதேமாதிரி இந்த பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் தான் மேக்ஸிமம் எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் 49 ஃபுட் டெலிவரியில் அதுலேயுமே உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸோட கோம்போ ஆஃபர்ஸோடு வேணும் அப்படின்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே உங்களுக்கு பக்கெட் பிரியாணியாக வாங்கி கொண்டாந்து ஃப்ரீ டெலிவரியே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் ஏதாவது பார்சல் வருது அப்படின்னாலும் அதையும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு உங்கள் வீட்லேயே டெலிவரி பண்ணிடுவாங்க, இல்லை எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பக்கெட் பிரியாணி 365 நாளாக நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா இவங்க பக்காவாக இவங்க எந்த கடையில் கிடைக்குங்கிறத பார்த்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு 20 பேர் 30 பேர் வேலை செய்கிறாங்க, டக்குன்னு வந்து ஒரு சாப்பாடு வேணும், வெரைட்டி ரைஸ் வேணும், எங்கே கிடைக்கும் பல்காக அப்படின்லாம் கேட்டாங்க. திடீர்லாம் கிடைக்காது, ஹோட்டல் போய் 30 சாப்பாடு 40 சாப்பாடு கொடுங்கன்னு இவங்ககிட்ட சொன்னிங்கன்னா அருமையாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் சனி ஞாயிறு நம்ம கறி எடுப்போம், மீன் வாங்குவான், கோழி வாங்குவான், ஆனால் போய் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, இல்லை ஒரு நாள் தான் லீவு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 49 ஃபுட் டெலிவரிக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதான் அவங்களோட பேம்ப்ளெட்டு, நான் உள்ள உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் காட்டுறேன். அவங்களோட நம்பர் நான் வந்து இதில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், கால் பண்ணி பேசுங்க. ஸோ அப்போ அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கறி எடுக்கணும்னா நேராக வந்து கறி எடுத்துக்கொண்டாது உங்கள் வீட்டில் பிரமாதமாக கொடுத்துருவாங்க. நாட்டுக்கோழியாக என்னங்கிறது நீங்கள் என்ன ஐட்டம் சொல்கிறீங்களோ அதுவும் டெலிவரி பண்ணிடுவாங்க. முக்கியமாக வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, தனியாக இருக்கிறாங்க, மெடிசின் வாங்கணும், ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் 49 ஃபுட் டெலிவரி நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என்ன மெடிசன் டேப்லெட்டுடைய ஃபோட்டோ ப்ரெஸ்கிரிப்ஷனுடைய ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா எந்த மருந்து கடையில் கிடைக்கும்னு சொன்னிங்கன்னா அவங்க போய் பக்காவாக வாங்கி கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க. இந்த அருமையான சர்வீஸை பழனிக்குள்ளே இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. வெறும் 49 அப்படிங்கிற டெலிவரி சார்ஜில் உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. இப்போ நாம் வந்து இன்றைக்கி நான்வெஜ் ஆர்டர் பண்ணோம், நீங்கள் சுத்த செய்வோம் அப்படின்னா அதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து பியூர் வெஜ்ஜுங்க எனக்கு அதே மாதிரி வேணும், வெஜிடேரியன்லேயே தான் வேணும் அப்படின்னிங்கன்னா பக்காவான வெஜ் ஹோட்டலில் நீங்கள் கேட்குற ஹோட்டலில் இல்லை அவங்களே சஜஸ்ட் பண்ணி என்ன ஐட்டமோ அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. காலையில் 7:30 நைட்டு 10:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பழனி சுற்று வட்டாரத்தில் 20 கிலோமீட்டரில் எங்கே இருந்தீங்கனாலும் இப்போ நான் சொன்ன சர்வீசஸ் கிராசரிஸு ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது பல்காக நீங்கள் வாங்குறீங்கனாலும் அதையும் உங்களுக்கு சூப்பராக டெலிவரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம முடியாத சூழ்நிலை ஆப் ஒர்க் ஆகலை, ஸோ இங்கே இருந்தனால ஆச்சு, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் இங்கேருந்து போய் நாங்கள் தான் வாங்கணும். இந்த மாதிரி சிரமங்களெல்லாம் தவிர்க்கணும்னா ஸோ இப்போ ஏற்பட்ட இவங்களுடைய சர்வீசஸுடைய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கையில் வச்சுக்கணும். உங்கள் நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எதுனாலும் உடனடியாக கால் பண்ணுங்கள். உணவு சம்மந்தப்பட்ட தேவைகள் இருக்கும்போதும் நீங்கள் 49 ஃபுட் டெலிவரி கூப்பிடுங்க. பழனிக்குள்ளே ஏற்கனவே நிறைய பேர் வந்து 49 ஃபுட் டெலிவரியோட கஸ்டமர்ஸாக தான் இருக்கிறீங்க. ஸோ புதுசாக இந்த மாதிரியான தேவைகள் உங்களுக்கு இருக்கும்போது இவங்களுக்கு இமிடியேட்டாக கால் பண்ணுங்கள். நல்ல சர்வீஸுங்க, அருமையாக பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour உங்களுக்கு வந்து ஃபுட்டை கொடுத்து கொண்டாந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து சொல்கிற டயத்துக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனல் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.